சுப்ரியா அஸ்வி கிச்சன்லேருந்து. இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரையை உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு காய் பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து ஆலு மேத்தி சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டிலலாம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உருளைக்கிழங்கையும் வெந்தயக்கீரையும். வெந்தயக்கீரையை வந்து நம்ம தனியாக பண்ணி வச்சோம்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வச்சோம்னா அது நல்லா வதங்கிரும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்பவும் நல்லதாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. உருளைக்கிழங்கு வேக வைத்த ஒரு உருளைக்கிழங்கை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். வெந்தயக்கீரையை வந்து நல்லா இலையை மட்டும் எடுத்து கழுவி அதை நறுக்கி வச்சுக்கணும் பொடிசாக. தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று பொடிதான் நறுக்கியது. அதுக்கப்புறம் தாளிப்பதற்கு சேமையான சாமான் அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆம்சூர் பவுடர் மாங்காத்தூள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கால் ஸ்பூன், கடைகள்லாம் கிடைக்கும் ஆம்சூர் பவுடர்னு கேட்டாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து கால் ஸ்பூன், ஜீரகம், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, எண்ணெய் வந்து வதக்கி எடுக்க காயை வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஜீரகம் போடுறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து போடுறோம். உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி, தக்காளியே போடுறோம் அடுத்து. இப்போ நம்ம ஒரு ஒரு மசாலாவாக இதில் சேர்க்க போகிறோம். முதல்ல மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அம்சூர் பவுடர். அம்சூர் பவுடர் ஒரு துளி போடும், ரொம்ப வேண்டாம். உப்பு தேவையான அளவு. அடுப்பை சிறுத்துக்கோங்க. நல்லா கிள்ளி விடணும், மசாலா நல்லா சேரணும். தக்காளி நல்லா வெந்து இந்த மசாலா நல்லா சேர்ந்த உடனே நம்ம வந்து வெந்தயக்கீரையை நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து போடணும். மசாலா நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல மசாலா தயாராகிடுச்சு. இதில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன், அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் வெந்தயம், வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரையை போட்டு இந்த வெந்தயக்கீரை வேகிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வைக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வெந்தயக்கீரை கொஞ்சம் வெந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி எடுக்க வேண்டியதுதான். வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கை வந்து இதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் நல்லா ஒன்று ஒன்று சேரணும். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தக்காளி, வெங்காயம், வெந்தயக்கீரை போட்டு உருளைக்கிழங்கு ஆகி நல்லா எல்லாம் டேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாம் வெந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி
ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கிடுவோம். சுவையான ஆலூ மேத்தி சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்திக்கோ பூரி சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். சாதத்தோடு அப்படியே வெறும்னு பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நெய் ஊற்றி, இதில் நெய்யும் நம்ம ஊற்றிருக்கோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தான காய் வேறு இது. ரொம்ப வீட்டில் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கமெண்ட்ஸ்னாலும் எனக்கு எழுதி அனுப்பலாம். ரொம்ப நன்றி.